channel Priya's Kitchen and Lifestyle. இனிக்கு நம்ம சேனல்ல பிரான்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா என் பேரு சங்கீத பிரியா. நான் இந்த சேனல்ல வந்து குக்கிங் அண்ட் லைஃப்ஸ்டைல் रिलेटेड वीडियोस வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு அதுல இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற वीडियोस வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரான்ஸ் ஃப்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 kg போல பிரான்ஸ் எடுத்துர்க்கேன். அதுல உள்ள வெயின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பிரான்ஸ் வந்து மாரினேட் பண்றதுக்கு மசாலாவ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 9 பல்ல போல பூண்ட வந்து எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 1/2 இன்ச் போல ஜிஞ்சர் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இத ஃபைனா வந்து அரைச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு ரெடி ஆனதும் நம்ம எடுத்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா வந்து தேவைப்படுதுனா 1 டேபிள்ஸ்பூன் chili powder, 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, அப்புறம் பாதி லெமனும், 2 டேபிள்ஸ்பூன் புளி கரைச்சலும் எடுத்துர்க்கேன். இப்போ எடுத்து வச்ச மசாலாலாம் வந்து மிக்ஸி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பாதி லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் போல புளி கரைச்சல் வந்து எடுத்துர்க்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் போல ஆயில், 1/2 kg வந்து ஒரு 30 மினிட்ஸ் போல ஃபிரிட்ஜ்ல வச்சிருங்க. நீங்க வேணும்னா ஓவர் நைட் கூட இத மாரினேட் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஆனா மினிமம் 30 மினிட்ஸ் ஆது மாரினேட் பண்ணி இத வச்சிருக்கணும். இப்போ இது மாரினேட் பண்ணி 30 மினிட்ஸ் போல ஆயிடுச்சு. இது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ண போறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு pan-ல ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா பிரான்ஸ் வந்து ஹீட்னால நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். அதுவும் இல்லாம நல்லெண்ணெயில வந்து பிரான்ஸ் வந்து ஃப்ரை பண்ணும் போது பிரான்ஸோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஆயில் வந்து நல்ல சூடாயிடுச்சு. இப்போ இதை நான் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பிரான்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து பிரான்ஸ் ஃப்ரை பண்ணும் போது ஃபுல்லா லோ ஃபிளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பிரான்ஸ் வந்து ஆயில்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சைடு வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதை இன்னொரு சைடுக்கு திருப்பி போட்டு அதையும் ஒரு 2-3 மினிட்ஸ் போல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலா ஒரு 5 மினிட்ஸ் போல ஆயிடுச்சு. பிரான்ஸும் நல்ல ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ நம்ம இத ஆஃப் பண்ணிட்டு பிரான்ஸ் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஸ்டார்டரா இருக்கும். நீங்களும் இந்த டிஷ் வந்து கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிரியாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.